அரெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல திமுக தலைவர் ஸ்டாலினை தான் கைது பண்ணணும். ஏமா பிஜேபி வந்து காவி வேடி கட்டிக்கிட்டு சாமியார் போயிலுக்குன்னு சொன்னவர் தான் கலைஞர். 240 சீட்டும் நாங்கள் வருவோம்னு தான் பேசுவோம் மேடையில். எழுதி தரேன் நான் வேணாலும், ஒரே எம்ஜிஆர் தான், அதோட ஓவர். அப்போ ராதாரவி அவர்கள் ரஜினி கட்சி ஆரம்பித்தாலோ, ரஜினி முதல்வர் வேட்பாளராக வந்து அந்த கட்சியில் அறிவிக்கப்பட்டாலோ, அந்த கட்சிக்கு மாறுவதற்கான வாய்ப்பு மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம சிறப்பு நேர்காணல சந்திக்க போற அந்த நபர் தமிழ் திரையுலக வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு நபர்னு சொல்லலாம். மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் பிரமுகர் திரு தத்து ராதாரவி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல திமுகவோட இணைந்த ஒரு பயணம், 18 வருஷத்துக்கிட்ட அதிமுகவோட பயணம் செஞ்சிருக்கீங்க. பிஜேபி கூட இப்பதான் இணைஞ்சிருக்கீங்க. இதே ராதாரவி அவர்கள் தான் வந்துட்டு 2000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டுல பிஜேபியால வரவே முடியாது அப்படின்னு சொல்லியும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து நீங்க எல்முருகனை வந்து பாராட்டுறீங்க, பிஜேபி வந்து பாராட்டுறீங்க. இதற்கான காரணம் என்ன? என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழ்ந்ததுனால நீங்க இப்படிலாம் பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? அரெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல திமுக தலைவர் ஸ்டாலினை தான் கைது பண்ணணும், கலைஞரை தான் உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் வைக்கோ அங்கே தான் உட்காந்துருக்காரு. முதலமைச்சர் ஆக்காமல் விட மாட்டேன்னு உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா கேள்வி, இந்த கேள்வியை? இதெல்லாம் வந்து சி காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சி சன்ரைஸ் கூட இல்லை, டைமிங் மாறுது, டிரெக்ஷன்ஸ் கொஞ்சமாக மாறும். பக்கா ஈஸ்டில் ஆரம்பிக்காது சில டைமில், அது ஒவ்வொரு தடவை அப்படியே மூவ் ஆகிட்டே வருது சன்னு கூட. அதனால் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதெல்லாம் அரசியல். சி எனக்கு இப்போ பிடிக்கல, எனக்கு பிடிக்குது இங்கே இருக்கேன், அவ்வளோதான். பிடிக்குது பிடிக்காது வை, ஏன்னா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்கட்டும், அதை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ அவங்களுடைய ப்ராசஸ் நல்லாயிருக்கு எல்லாமே, ஏன்னா அந்த ஃபேமிலி ஓரியன்ட் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இதனால் நம்ம டெஃபினட்டாக நம்ம ஒர்க்குக்கு வந்து டெஃபினட்டாக ரெகக்னிஷன் இருக்கும்ன்றது ஒரு தான் வரணும். கிட்டத்தட்ட 2 கட்சிகளுமே அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரு திராவிட கொள்கையை பேஸ் பண்ணி வந்த கட்சிகள். இல்லைங்க, இல்லை மக்கள் யோசிப்பாங்கன்னா யார் அந்த மக்கள் எனக்கு தெரியலம்மா, நீங்க சொல்லும் போது நான் கேட்டுக்கிறேன். மக்கள் யோசிப்பாங்க, அப்புறம் மக்கள் வர மாட்டாங்க. இது வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறது. ஊரே சிரிக்குதுன்னா ஊர்ல இருக்கிற 6.5 கோடி பேர் இல்லை, ஊரில் பக்கத்து வீட்டுக்காரன் சிரித்தா கூட ஊரே சிரிக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து நீங்கள் வந்து மக்களே எல்லாமே சொல்கிறாங்கன்னா எந்த மக்கள் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் பிஜேபி மீட்டிங் பேசும்போது ஒரு 2000 பேர் 2500 பேர் உட்கார்றாங்களா, அவங்களும் மக்கள் தானே. வெதர் தே பிலாங் டு பிஜேபி அது எனக்கு தெரியாது, பட் அவங்களாம் மக்களில் சேர்த்தியா இல்லையா? தனிப்பட்ட கொள்கைன்னு ஒன்று, தனிப்பட்ட கொள்கை யாருக்குமே இருக்க முடியாதுமா. அப்படி இருந்தால் எப்படிமா இவங்கெல்லாம் வந்து மாறுறாங்க? இப்போ காய்கறி நறுக்குவதற்கு நாங்கள், சமைப்பதற்கு நாங்கள், பரிமாறுவதற்கு நாங்கள், ஆனால் பந்தியில் மட்டும் உட்காரக்கூடாதான்னு கேட்டவர் தான் சகோதரர் திருமாவளவன், கலைஞர் இருக்கும்போது கேட்டார். அப்போ எப்படி இப்போ இப்போ பந்தியில் உட்கார வச்சிட்டாங்களா, ஒத்துக்கிட்டாங்களா? எதுக்குன்னா இது வந்து அரசியல். இது ஏமா பிஜேபி வந்து காவி வேடி கட்டிக்கிட்டு சாமியார் போயிலுக்குன்னு சொன்னவர் தான் கலைஞர் இல்லையா? ஆனால் அந்த பிஜேபியில் 2 பீரியடுமே அமைச்சராக இருந்திருக்காங்களே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு, ஐயா வாஜ்பாய் கூடவும் இருந்திருக்காங்க. அதனால் இதை போய் ஏங்க நீங்கள் அப்படி இருந்தீங்க, ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு அவங்கள போய் கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்க பெரிய அறிவாளிகள் அல்லவா, அவங்க முதல்ல சொல்லட்டும் பதில். நான் சாதாரணமான ஒரு நடிகன், புரியுது உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன கேட்கும் போது இல்லை, ஐ டோன்ட் லைக் ஐம் தேர். நம்ம சுயம்பா வந்தவங்க, எனக்கு வந்து பிடிக்கணும், எனக்கு பிடிக்குது வந்துட்டு. இப்போ எல்முருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ரஜினி வந்து அரசியலுக்கு வந்தால் பாஜக வரவேற்கணும்னு சமீபத்தில் ஒரு செய்தியாளர்கள் பேட்டியில் சொல்லியிருக்காங்க. திரு ராதாரவி அவர்களும் வந்துட்டு ரஜினி போன்றவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டால் எங்களை போன்ற நடிகர்கள் அவர் பின்னால் செல்வோம் அப்படின்னு. அப்போ ராதாரவி அவர்கள் ரஜினி கட்சி ஆரம்பித்தாலோ, ரஜினி முதல்வர் வேட்பாளராக வந்து அந்த கட்சியில் அறிவிக்கப்பட்டாலோ, அந்த கட்சிக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அத்தைக்கு மீசு முளைச்சதம்மா சித்தப்பா, நம்ம எல்லா கருத்தும் சொல்லிடுவோம், எல்லா கருத்தும் சொல்லிடுவோம். சிலது எங்களுக்கு தெரிஞ்சே சொல்கிறோம், இது வராது வரும். சிலது தெரியாமலே சொல்கிறோம், அது திடீர்னு வர்றதும் உண்டு அதில். ஆனால் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் சொல்கிறது. டெஃபினட்டாக அவர் இவன் கம் எஸ் சிஎம் இல்லைன்னு அனௌன்ஸும் பண்ணிட்டார் அவர் கடைசியில். இதுக்கு பிறகு நான் பேசினது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார், பட் கட்சி ஆரம்பித்தா ராதாரவி அவர்கள் செல்வார்கள். கட்சி அம்மா அவர் கட்சி ஆரம்பித்தம்மா கட்சியின் குறிக்கோள் என்னன்னு கேட்போம்.
ஃபஸ்ட் இப்போ பிஜேபியுடைய குறிக்கோள் என்ன கேட்குறோம்ல, தமிழ் மேலே ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் கேட்குறோமே டே முருகன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னே, என்ன முருகா தமிழை ஏன் நீங்கள் ஏன் இந்திய திருப்பி திருப்பி இனிப்பாக இருக்கணும், மொழி திணிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். பட் தேர் டெல்லிங் தேர்ட் லாங்குவேஜ் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்க, ஹிந்தின்ற வார்த்தையே அல்ல. அதுக்கு அப்புறமாவே வரலாம், நான் கேட்ட கேள்வி என்ன, இல்ல இல்ல இல்லம்மா பொதுவாகவே சொல்றேன், அது நீ அப்புறமா வா. பட் என்னென்ன இவங்களே முந்திக்கிட்டு சொல்றது எல்லாமே தமிழ் ஆங்கிலம் இருக்கணும், தேர்ட் லாங்குவேஜ் எது வேணா வச்சுக்க. வாணியம்பாடியில் உருது டீச் பண்ணுறாங்க ஒரு முஸ்லீம் காலேஜ் ஸ்கூலில், தப்பு இல்லையே உருது கற்றுக்கிறது நல்லது. இப்போ நான் கூட தான் நியூ காலேஜ் படிக்கும்போது என்னை கேட்டாங்க, நீங்கள் உருது எடுத்துக்கிறியா என்னடா எடுத்துக்கிறேன்னு, தேர்ட் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. தமிழ் எடுத்தாச்சு, எதை எடுத்துக்க போகிற, ஹிந்தியா ஃப்ரெஞ்சா உருதுவான்னு கேட்டாங்க. மூணுமே எனக்கு தெரியாது, நான் என்னடா செய்ய போகிறேன் உருதுலன்னு சொல்கிறான்னு கேட்டேன். இல்லைப்பா எதே ஒன்று சரி ஹிந்தி எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தா அது அந்த ஒன் இயர்லேயே ஃபியூஸ் அவுட் ஆகிடுச்சு, அது அது கிடையாது தேர்ட் லாங்குவேஜ். பட் உருது எடுத்திருந்தா நான் உருது தான் எழுதியிருப்பேன், தட் இஸ் ஆல்சோ ஏ லாங்குவேஜ் தானே. அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது அதை விட்டுடு. ரஜினி கட்சி ஆரம்பிச்சா ரஜினி செல்வார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. டெஃபினட்டா இப்பவும் சொல்றேன், கட்சியுடைய முதல்ல என்ன என்ன இருக்குது அதில், யார் யார் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க அங்க. ஏன்னா இப்போ இதில் வந்து இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேர்ந்துருக்காருன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்கணும். தென் டெசிஷன் இஸ் மைண்ட் இல்லையா. இப்போ நீ வந்து கேட்குற கேள்வின்றதுக்காக நான் ஒன்றும் இல்லை, ஆ அப்படி இருக்கலாம் இல்லை இல்லை சொல்ல மாட்டேன். இது என்னுடைய இண்டிவிஜுவல் விஷயம், அது என்னுடைய ப்ரைவேட் மேட்டர் சொல்கிறோம்ல அது மாதிரி. அது அதுக்காக சொல்கிறேன் காலம் அதை தீர்மானிக்கும். சரி சார், இப்போ அடுத்த கேள்வி என்ன வைக்கிறேன்னா, எல்முருகன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 60 இடங்களில் வந்து நாங்கள் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில், நாங்கள் காட்டுறவங்க தான் ஆட்சி கட்டலில் அமருவாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் அவர் ஒரு தனி ஸ்டாண்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 3% மட்டுமே சராசரி வாக்கு, அதாவது தமிழ்நாட்டில் பார்த்துட்டோன்னா ஒரு 3% தான் வாக்கு எண்ணிக்கையாக அவங்களுக்கு இருக்குது பாஜக சராசரியாக. அவர் சொல்றது வந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு அதீத நம்பிக்கையா எப்படி? இல்லை இல்லை கண்ணே, நீங்கள் தப்படுத்தக்கூடாது கண்ணு. நீ சின்ன குழந்தை, உனக்கு என்ன தெரிய மாட்டேதுன்னா அரசியலில் இப்படி தான் பேசணும். 240 சீட்டும் நாங்கள் வருவோம்னு தான் பேசுவோம் மேடையில். 240 பிஜேபி வருது பாரு, இப்போ நான் பேசும்போது சொல்கிறேன். எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தான் பேசுவோம். இப்போ வெறும் பேச்சு பொருளாக ஐ கேனாட் சே, நான் அதை சொல்ல முடியாது உனக்கு. முதல்ல 234 நிற்கிறோமான்னு முதல்ல பார்க்கணும். எப்படின்னா தெர் வில் பி அலையன்ஸ் இல்லை, அதெல்லாம் சென்சிபிளான விஷயம். அலையன்ஸ் வர வரைக்கும் அப்படி இருக்கும், அலையன்ஸ் வந்தவுடனே திருப்பி பொசிஷன் மாற்றுவாங்க எல்லோரும். ஒருவேளை இப்போ நம்ம பேசுகிற ஒரு இயக்கத்தோடு இருக்கும்போது நல்ல இருக்கிற இயக்கத்தோடு நமக்கு எதிர்ப்பாயிடுச்சுன்னா அதனுடைய ஸ்டாண்ட் வேறையாக எடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்போ மக்களை வந்துட்டு நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்படி எல்முருகன் அப்படி கிடையாது மக்களை நம்ப, இல்லை இல்லை எல்முருகன் சொல்கிறது கரெக்ட், இஸ் ஸோ ஜென்டில். 60 சீட்டுன்னு சொல்கிறார், நான் வந்து 204 சீட்டில் ஜெயிப்போம், 210 சீட்டில் ஜெயிப்போம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விஜயகாந்த் அலையன்ஸ் வந்து 210 சீட்டில் ஜெயிப்போம்னு நான் சொன்னேன். தத்துவஸ்ரீ சாமிவேல் சார் சொன்னார், அவர் பையன் கல்யாண பத்திரிகை வைக்க போனோம், உன என்னடா பைத்தி முடிச்சு போச்சாடா 210 சீட்டுன்னு சொல்கிறேன். சிரிச்சுட்டே இல்லைப்பா, நீங்கள் வாங்கப்பா கல்யாணத்துக்கு வாங்கப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் கொஞ்சம் டிஎம்கே சேர்மேன். அப்புறமா இங்கே வந்த உடனே அம்மா என்னை கூப்பிட்டு பேசும்போது, மேடையில் பேசும்போது ஜனங்களுக்கு நம்ம தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுப்பதற்கு நீ 234 சொல்லணும், பொய்யொட்டில் 210 நீ இப்போவே எந்த கணக்கு வச்சு சொல்கிறேன்னு கேட்பாங்க. அவங்க லீடு தாச்சு பாவம், அவங்க சொல்கிறாங்க 234 நாங்கள் தான், நாளை நம்மதே 40 நம்மதேன்னு சொன்னவங்க அப்படி தான் சொல்லணும். சொல்கிறது எடுத்த உடனே நாங்கள் வந்து 3 சீட் தாங்க ஜெயிப்போம் அதுக்கு மேலேனா அப்புறம் வேஸ்ட். அது இது இறங்கி பேசி ஓட்டு வாங்கணுமே, எவ்வளோ இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அவர் 60 சீட்னு சொன்னது உண்மையிலே மெக்னானிமிட்டி ஆஃப் முருகன். அது 60 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்கிறது ஒருவேளை, ஏன்னா அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட அவர் திருச்சிலையோ மதுரையிலையோ எங்கேயோ இருக்கார், அவர் ஒருவேளை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார். நான் அந்தளவுக்கு போகல, இன்னும் நான் போன மீட்டிங் போன இடத்துலலாம் எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. நான் ஒரு 10 மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பேன், 10 இடமும் ஓகேவாக இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது. இதை நம்ம வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்போ தான் கம் பேக் டு மெட்ராஸ். அதிமுகலேயே இப்போ 2 கருத்துக்கள், ஓபிஎஸ் அடுத்த முதல்வரா இபிஎஸ் அடுத்த முதல்வரான்னு 2 கருத்துக்கள் வருது. ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தேனி மாவட்டத்தில் அவரோட ஆதரவாளர்கள் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்துங்களா? போஸ்டர் ஒட்டினீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, போஸ்டரில் தான் ஒட்டுவாங்க. உள்ளே உண்மை என்னன்றது உள்ளே வந்தால் தான் தெரியும், வெளியே போஸ்டர் ஒட்டதை 1000 ஒட்டுவாங்க.
என் வீட்டில் இப்படி ஒருத்தன் போகும்போது ஒரு காலத்துக்கு கிடச்சிட்டாங்க. அவனை திமுகக்காரன் நான் சொல்கிறது தப்பு. அவனோ ஒருத்தன் என்ன பிடிக்காதவன் ஒருத்தன் கல்ல பேசியிருக்கான் அப்படி சொல்லுவோமா? இல்லை எதிர்கட்சிக்காரர்கள் வேண்டுமென்றே சதி செய்தார்கள் இப்படித்தான் பரட்டுவாங்க? நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு யார் நம்ம ஆளுங்க எல்லாம் இந்த ஏரியாவே என் ஆளுங்க தான், அதனால் கழுத்துக்கு போட முடியாது. நான் சொல்லலாம், ஆனால் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க அது சதி இது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படித்து பாஸ் ஆகலை, நான் வந்து அடுத்தவங்க மேலே பழிவு போடுறது வேணும்னே என்னை ஃபெயில் ஆக்கிட்டாங்கன்னு. ஒரு பிரபலமான நடிகர், ஸோ இந்த மாதிரி பிரபலமான நடிகர்கள் அவங்களுக்கு வந்து பாஜகவில் முக்கியத்துவம் தரப்படுதா? பிரபலமாக இருக்கிறவங்கள வந்து பாஜக வந்து தங்கள் வசம் இழுக்குதா? ஏன்னா அவர்கள் சொன்ன பிரகாரம் பார்த்தா இந்த இயர் ரெண்டுக்குள்ளார வந்துட்டு நிறைய திமுக பிரமுகர்கள் எங்களோட கட்சியில் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து பொலிட்டிக்கலாக அவங்க சொல்றாங்க, அது சான்சஸ் இருக்கு. அங்கே போகிறதுக்கான காரணங்கள் என்ன? அது போன உடனே வந்து எல்லாருமே பதவி கிடைக்குதுங்கிறதுக்காக இல்லை, போகிறதுக்கான காரணமே என்ன? இப்போ நான் வந்தேன், எனக்கு என்ன பதவியை கொடுக்குறாங்க? இப்போதான் எந்த நாமினேட்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஜூலை மாதம் கொடுத்தாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம் முருகன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஏன்னா நான் அங்கே இருந்தேன், ஊரில் இருந்தேன், கோத்தகிரியில் இருந்தேன். எல்லாருக்குமே பதவி கொடுக்கறதுக்குன்றது அல்ல, எல்லாருக்குமே வந்து தே வாண்ட் டு ஒர்க் ஃபார் அ நைஸ் குரூப். நான் வந்து ஊட்டி இப்போ கோத்தகிரி போனேன், என் வீட்டுக்கு போனேன், என் வீட்டுக்கு போனவுடனே இங்கே கையெழுத்து போட்டு தானே கொடுக்குறோம் பாஸுக்கு அப்போ. ஸோ நான் போனவுடனே வெளியே வீட்டில் ஒட்டுவாங்க, குவாரண்டைன் போடுவாங்க. உடனே பத்திரிகைக்காரங்க ராதா ரவிக்கு இப்படி வந்து கொரோனா வந்துருச்சு அதெல்லாம் கேள்விக்குரிய இதெல்லாம் போட்டாங்க, தமாஷுக்கு போட்டாங்க, ஏதோ ஒன்று போடுறாங்க. அதுக்கு உடனே ஒருத்தன் எழுதியிருக்கான், திமுகவுக்கு துரோகம் பண்ணார்ல அதான் கொரோனா வந்ததுன்னு. அப்போ அன்பழகன் செத்து போயிட்டார், அவர் திமுகவுக்கு துரோகம் பண்ணாரா? கொரோனா தானே செத்தாரு, ஜே அன்பழகன் சொல்கிறேன். புரியுது. அதனால் அவன் அவசரப்பட்டு கொடுத்துட்டான், எனக்கு எதுவும் கொரோனா இல்லை. நான் அப்படின்றது தான் சொல்கிறேன், ஏன்னா ஜே அன்பழகன் நமக்கு நல்ல சகோதரன், அதெல்லாம் நான் இல்லைன்னு இல்லை. அதனால தான் சொன்னேன், பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, வேறு வழி கிடையாதுன்னு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நடிகர்கள் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், பாலிட்டிக்ஸுன்றது நடிகர்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. ஆனால் பொது அறிவு வேணும். ஜென்ரல் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியணும், படிச்சுக்குங்க. பட் யூ டோன்ட் திங்க் நம்ம சொன்ன உடனே ஜனங்க கேட்டுருவாங்க, அதுக்கெல்லாம் காலம் போயிடுச்சு. ஏன்னா இப்போ ஜனங்க டியூன் எனக்கே தெரியுது. எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 47வது வருஷம் அது சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். கை தட்டுவாங்க, எப்படி கை தட்டுவாங்க, எப்படி போக வைப்பாங்க, இதெல்லாம் பார்த்தாச்சு லைஃப்பில். ஸோ அதனால் எல்லாருமே புரட்சி தலைவர்னு மனசில் வச்சுக்கிட்டு வர முடியாது. எழுதி தர நான் வேணாலும் ஒரே எம்ஜிஆர் தான், அதோட ஓவர். ஒரே ஜெயலலிதா அம்மா தான், அதோட ஓவர். நீங்கள் என்ன டக்கட்டும் போட்டாலும் சரி தமிழ்நாட்டில் வர முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு ஜனங்க இப்போ வந்து விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம், பட் விழிப்புணர்வுன்ற பேரில் தமாஷா இருக்குது எல்லாமே. அவங்க லைஃப் பூரா ஏன்னா யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரியல. எல்லாருக்குமே கூட்டம் வருதுமா, எல்லாருக்கும் கூட்டம் வருது, பட் எல்லா கூட்டமுமே ஓட்டா மாறுமா? அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாக்காரங்களா பார்க்குறாங்களா அப்படின்னா, இப்போ பாஜகவில் வந்துட்டு உங்களை மாதிரி பிரமுகர்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் கட்சியை வளர்த்த அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக, எதற்காக வந்துட்டு தங்களுக்கு பதவி கிடைக்கும்னு? இப்போ திமுகலேருந்து வந்த துரைசாமி அவர்களுக்காக இருக்கட்டும், அண்ணாமலை இப்போ புதுசாக ஐஏஎஸ் வந்து அவங்களுக்கும் துணைத்தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க, மாநில துணைத்தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க. பதவி இங்கே வந்து எளிதாக பாஜகவில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அந்த இதை நோக்கி. அதில் ஒன்றும் இல்லை, அங்கேயும் எளிதாக தான் கிடைக்கும், எல்லா இடத்துலையுமே எளிதாக தான் கிடைக்கும். ஏன்னா அங்கே பணம் கொடுக்கணும், சல்யூட் அடிக்கணும், சலாம் போடணும். மற்ற கட்சியில் திமுகவில் சலாம் போடணும், சலாம் போட்டு, ஏன்னா அது வேறு வார்த்தை, அது மேடையில் தான் சொல்லுவேன், இப்போ சொல்லக்கூடாது இதற்கு. அதனால் அங்கே வந்து சலாம் போட்டு ஆகணும். அஞ்சு காலில் அம்மா ஜெயலலிதா அம்மா காலில் விழுவுறாங்க, காலில் விழுவுறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு அம்மா காலில் தான் விழுந்தாங்க அண்ணா திமுகவில், திமுகவில் 7 பேர் காலில் விழுவணும் வரிசையாக. அது இப்போ வந்து கை குழந்தையெல்லாம் வந்துருச்சு உள்ள, அது காலெல்லாம் விழுவணும். இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பிஜேபியில் நீங்கள் வந்து எதையும் கேட்க முடியாது. யூ கேன் சர்வ் த பார்ட்டி, அண்டர்லைன், அதோடு விட்டுருணும். அது வரும் கொடுப்பாங்க, கொடுக்கும்போது எடுத்துக்க, வேணும்னா எடுத்துக்க, இல்லைன்னா இல்லைங்கன்னு எழுதி கொடுத்துரு. வேறு ஆல்ரெடி துரைசாமி போன்றவர்களை ஸ்பீக்கராக இருந்தவங்க, சி இஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபெலோ. துரைசாமி எப்படி ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தார், கூப்பிட்டு வச்சு வாங்க பான் கொடுக்கல, ஸ்பீக்கராக இருந்தவர், டெப்டி ஸ்பீக்கராக இருந்தவர் தானே. அதே மாதிரி தான் முக்கால்வாசி பேர் ஒரு ஐஏஎஸ் சேர்ந்துருக்காரு அண்ணாமலை. இஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்,
அவருடைய கிளிப்பிங் பார்க்குறோம்ல, கன்னடத்தில் பேசுகிறாரு, நீ 10 நிமிஷம் டைம் தரேன், படுத்தனே சுட்டு விடுவோண்டான்னு சொல்கிறாரு. அதான் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கான் அந்த மனுஷன். அவருக்கு மாதிரி கொடுக்குறாங்க, பதவி கொடுக்குறாங்க. காளிமுத்தன் ஒரு வாட்டி செஞ்சார், அவர் வந்து மினிஸ்டராக இருந்தார் அப்போ எம்ஜிஆர் பீரியடில். அந்த எம்ஜிஆருக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன கிளாஷ்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன், காளிமுத்தனை வெளியே வராது, நான் நிற்கிறேன், என்னை பார்த்துட்டு கார் போய் நின்றுச்சு, க்ரீன் கலர் ஜஃபர் வச்சுருந்தார் அப்போ. என்னை தாண்டி நின்று, ரவி என்ன நிற்கிறீங்க, வாங்க நான் இறக்கி விட்றேன் வழியில் வீட்டில் போயிருந்தேன். நான் சொன்னேன், இல்லைண்ணே இல்லைண்ணே, என் வண்டி வந்துருச்சுன்னு சொன்னேன். அந்த அதான் ஒரு மனிதாபிமானம். அதே மாதிரி முருகன் செஞ்சப்பில் இதெல்லாம் தலைமைக்குரிய குவாலிட்டிஸுங்க. ஈஸ் பெரிய நான் தலைவர் ஆகிட்டேன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுக்கலாம் அவர் இல்லை, எப்போ ஃபோன் பண்ணாலும் பேசுகிறாரு. ஐ எம் ஹாப்பி. இல்லை எனக்கெல்லாம் சொர்க்குன்னு வந்துடும். இவர்கிட்ட பேசணுன்னா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறது, இவர்கிட்ட கேட்குறது, ஏழை போங்கடா நீங்கள் வேறு அப்பாயின்மெண்ட் கேட்டு. இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன், அதில் வந்து திரு ராதன் அவர்கள் சொன்னார், தமிழகம் வந்து ஆன்மீக அரசியலை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். எங்களுக்கு இங்கே ஆன்மீகங்கிறதுல வந்துட்டு பார்க்குற மக்களுக்காக இருக்கட்டும் எங்களுக்காக இருக்கட்டும், ஆன்மீகங்கிறது வந்துட்டு ஒன்லி இந்துத்துவா மட்டும் நோக்கி போகுதா, இல்லை எல்லா மதத்தையும் நீங்கள் அதில் வந்து சேர்த்து தான் பார்க்குறீங்களா அப்படிங்கிறது சொல்கிறேன். ஐ எம் அன் இந்தியன் சொன்னால் இட் இன்க்ளூட்ஸ் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ். ஐ மீன் இந்தியன் சொன்னேன், புரியுது உங்களுக்கு. புத்திஸ்ட் யாராக இருக்கட்டும், இந்தியாவுக்குள் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் பிஜேபி தேவைப்படும். நான் இந்தியன்னு நீ சொன்னால் தான் பிஜேபி சப்போர்ட் வரும். இல்லை இல்லை இல்லை, நான் தனி இதுன்னு சொன்னால் வராது. ஈவன் இஃப் ஐ சே ஹிந்து, சப்போர்ட் வராது. யூ சே இந்தியன் சொல்ல கற்றுக்கணும். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க இந்தியா வந்து இந்துத்துவ நாடாக தான் நம்ம பார்க்கணும், இந்தியா இந்து அதுக்காக தான் ஒரு ஹிந்து ஒரு ஹிந்துவாக இருந்து ஓட்டு போடணுமா நம்ம மேக்ஸிமம். ஆனால் முஸ்லீம் போடுறாங்கன்னா யூ மஸ்ட் சே ஐ ஆம் அன் இந்தியன் முஸ்லீம், நீ அதை சொல்லு. இந்திய கிறிஸ்டியன்ஸ் சொல்லு, அப்போ உங்களுக்கு பிஜேபி எதிர்கட்சி அல்ல. வென் யூ சே இந்தியன்ஸ், இல்லை நான் தனின்னு சொன்னால் பிஜேபி இஸ் அகெயின்ஸ்ட் யூன்னு தான் அர்த்தம் மேடம். இதுதான் ஷார்ட் ஃபார்மாக சொன்ன, நீ பெருசாக கேட்குற பதில் அவ்வளோதான். இப்போ டைம் இருக்குது சொல்கிறேன், அங்கே முன்னாடியில் டைம் கிடையாது பேசும்போது. நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, வி ஆர் கோயிங் ஆன் அ ராங் சைடுன்னு சொல்கிறேன். உன்னே சைனா பற்றி பேசுகிறோம், அதை பற்றி பேசுகிறோம், இதை பற்றிலாம் பேசுகிறோம். நீ எதை பற்றியும் பேசாது, உன் வேலையை நீ பாரு. நீ முதல்ல உன் துணி ஒழுங்காக துவச்சி அழுக்கில்லாமல் இருக்கா பார்த்துக்க. அதனால தான் இலங்கையை பற்றி பேசுவோம். எனக்கு இலங்கையில் இருக்கவங்க மேலே எனக்கு பிரியம் இல்லாமல் இல்லை, பட் நான் நிறைய பேரை சொல்லுவேன், நம்ம வீட்டு சாக்கடையை க்ளீன் பண்ணு, மற்ற சாக்கடை அப்புறம் பார்க்கலாம். மாதிரி நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோம்னா தென் வி கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட், இல்லையா? அதுக்காக சொல்கிறேன், வி மஸ்ட் பி இந்தியன்ஸ். இவ்வளோ தூரம் பேசியாச்சு சார், இப்போ வந்து அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய வியூகம் எப்படி இருக்கும், உங்கள் கட்சியுடைய வியூகம் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரியான வந்து ஐடியாக்கள் இருக்குது? எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குதா. ஆனால் நீ எப்போ சட்டமன்ற தேர்தல் வரும்னு சொல்கிற? அடுத்த வருடம் 21லையா? ஆ 21லையா வரப்போகுது? ஆமாம். அது 22 தான் வரும், சட்டமன்ற தேர்தலே தள்ளி போகும். இல்லை 22 தான் வரும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த கொரோனா ஒழியறதுக்கு எப்படி இருந்தாலும் ஏப்ரல் மே ஆகிடும்னு சொன்னாங்க, மாஸ்க் போட்டே ஆக வேண்டும்னு சொன்னாங்க, எதை குறைச்சாலும் மாஸ்க் மட்டும் போடணும்னு. அப்போ மாஸ்க் போடுற வரைக்கும் கொரோனா இருக்கும், கொரோனா இருக்கிற வரைக்கும் எலெக்ஷன் மீட்டிங் நடத்த முடியாது. நான் போய் மேடையில் ஏறி பேசணும்ல, எங்கள் ஆளுங்களுக்கு ஓட்டு போடுங்க, தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள்னு சொல்லணுமே, அது பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 5 வருடம் ஆட்சி காலம் முடிந்து விடுமே, அது அதெல்லாம் முடிஞ்சிருங்க, அதெல்லாம் எப்படி முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதாங்க எடப்பாடி என்ன வந்து உண்மையாகவே சொல்கிறேன், அந்த ரேகை எங்கேயோ அவருக்கு இருக்குது, முதலமைச்சர் ரேகை எங்கேயோ இடத்துல இருக்குது, இல்லைன்னா அந்த சீட்டில் உட்கார முடியாது. இவ்வளோ என்ன அழகாக டேக்கிள் பண்ணுறாரு, வெரி வெரி இன்டெலிஜென்ட் மேன். இப்போ 5 வருட ஆட்சி காலம் அடுத்த வருடம் முடிஞ்சிடும், நீங்கள் இது 2022 தான் வந்து 22 தாங்க தேர்தல் வரும். நான் சொல்கிறேன் மீதி இருக்க அந்த 1 வருடம் வந்துட்டு அதெல்லாம் ஓட்டல தானுங்க, அதெல்லாம் அப்படி தான் வரும். முதல்வர் எடப்பாடியே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை அவர் தான் கண்டினியூ? மத்தியிலேருந்து எதுவும் ஆட்சி, எடப்பாடி அண்ணன் தான் பெஸ்ட் மேன். இன்னைக்கு இருக்கிறதுல நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர் க்ளீனாக பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு, மாஸ்க் போட்டு தானே பேசுகிறாரு, புரியுதா? ஏன்னா யாருக்கு எதுவும் புரிஞ்சிடக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டுக்கிறாரு. நீங்கள் அவரை பாராட்டுறீங்களா, இல்லை எப்படி எடுத்துக்கலாம்? நீ எப்படி வேணால் எடுத்துக்க, உங்கள்கிட்ட விட்டேன், பால் இஸ் இன் யோர் கோர்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ் அன் இன்டெலிஜென்ட் மேன்,
ஷார்ட்கட் இன்டெலிஜென்ட்டாக கிரிமினல் இன்டெலிஜென்ட்டானு அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஈஸ் இன் இன்டெலிஜென்ட் ஃபினிஷ் ஸ்டாஃப். எனக்கு ரொம்ப எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா ஒரு மாதத்தில் போயிடுவார், 15 நாளில் போயிடுவார்னு சொல்லி சொல்லி அவன் போயிட்டுருக்கானே ஒழியோ அவர் அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்கார். ஈஸ் வெரி எக்ஸலண்ட். என்ன சார், ஒன்றுமே நடக்கலை சார். என்ன நடக்கலை? காலையில் ஏஞ்சி வாக் பண்ணுறல்ல, நடக்கிறல்ல, நடக்குது அவ்வளோதான். விடு, நடக்கலை. எதையா நடக்கலை? சொல்லியானா சொல்ல தெரியல யாருக்கும். சி, ஸ்கூலில் லீவ் விட்ருக்காங்க. ஸ்கூல்லாம் இல்லைங்க. ஆ, ஸ்கூல் இருந்தால் என்ன செய்ய போகிற நீ? உங்கள் குழந்தைய விட்டுட்டு நீ ஓடி போயிட போகிற, அப்புறம் சாயந்தரம் வரும்போது தானே பார்க்க போகிற. இப்போ மாதிரி என்ன செய்கிற? போய் வேலைக்கு போ. நான் சொன்னேன், ஈஸ் இன்டெலிஜென்ட் மேன். அவர் க்ளீனாக சொல்கிறார், மெடிக்கல் சைட்லேருந்து எங்களுக்கு சொன்னால் நாங்கள் செய்வோம் இல்லையா. மத்திய அரசு வந்து ஏதேனும் திட்டங்கள் எதுவும் வச்சிருக்காங்களா? 2022 தேர்தல் எனக்கு என்ன, இந்த கொரோனா இருக்கிற வரைக்கும் பப்ளிக் மீட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு மாநாடு போடக்கூடாதுன்னு சொன்னால் கட்சிக்கு வலு எழுந்துடும். அப்போ ஆளுநர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பு? ஆளுநர்லாம் ஆட்சி எங்க தவறப்படுற, அவரே கொரோனாவில் கஷ்டப்பட்டு இருக்காரு. அதெல்லாம் வராதுங்க. ஆளுநர் ஆட்சியெலாம் இங்கே வராது. ஆளுநர் ஆட்சி எப்போ வரும்னா, உன்னால் நடத்த முடியவில்லை என்றால் தான் வரும். நீ வச்சுருக்கிற மினிட்ஸ் புக்கை கிழிச்சிட்டா வரும். புரியுதா? ஒரு பெரிய தகராறு ஆயிடுச்சு. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் மாதிரி நடக்குது. அதை உன்னால் அடக்க முடியவில்லை என்றால் வரும். ஆளுநர் ஆட்சி சும்மா வந்துடாது. அலெக்சாண்டர் வரும்போதெல்லாம் சும்மா வரல. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்குது. இது வந்து எடப்பாடி தாங்க ரன் த்ரூ பண்ணுவார். 22 தாங்க தேர்தல் வரும். எப்போ வந்தாலும் பிஜேபியோடு இணைந்த கட்சிகள் நல்ல இப்போ இருக்குதுன்னா அதிமுக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் அதை நினச்சிக்கிட்டு தான் சொல்கிறேன். அவங்களாம் ஜெயிச்சிருவாங்க டெஃபினட்டாக. பிஜேபியோடு இணைந்திருந்தால் தான் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாங்க. அது இல்லை, அது உண்மையாக தான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க இருக்காங்கல்ல. ப்ராக்டிக்கலாக சில விஷயம் இருக்குது. புரட்சித் தலைவர் இருக்கும்போது, ஏன்னா நீங்கள் அவ்வளோவா பார்த்துருக்க முடியாது அப்போல்லாம், புரட்சித் தலைவர் வந்து இந்திரா காந்தியோட அலையன்ஸாக இருந்ததுனால தான் 5 வருஷம் ஓட்டினார். மக்களுக்கு என்ன தேவை? எண்ணெய், அரிசி. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதனால் இந்திரா காந்தி அம்மாவோட சப்போர்ட்டாக இருந்தார். சும்மா இல்லை, இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அதில். அதனால் அங்கே நம்ம அலையன்ஸில் இருக்கணும். டிஎம்கே 2 பீரியடு வாஜ்பாயோட தான் இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதனால தான் அங்கே சன் டிவிலாம் பெருசாச்சு. அண்ணன் மாற என்ன செஞ்சது ரொம்ப பெஸ்ட் விஷயம். ஒரு டெக்னிக்கலாக அவர் அந்த பக்கம் மினிஸ்டர், அதுக்கு தான் மினிஸ்டரே அவர். இன்றைக்கி அவங்க வந்து கிங்காக நிற்கிறாங்கல்ல, அதுதான் கரெக்டு. வளர்ந்துட்டோம்ல, அதுக்கப்புறமா எழுத்தார் கலைஞர், அப்பா நீ வளர்ந்தாச்சா, இனிமேல் ஒன்றாவதில் சரி, இனிமேல் சாமியார் பயிலுக்கு வேணான்றான்னு சொன்னார். காங்கிரஸ் இனிமேல் வராதுங்க, அதுவும் நான் சொல்லிடுறேன், இப்போவே சொல்கிறேன். பாவம் காங்கிரஸ் ஏன்னா அற்புதமான ஒரு இயக்கம். சாகர வரைக்கும் இந்தியர்கள் மறக்க முடியாது காங்கிரஸ்னா. பட் மீனிங் ஆஃப் காங்கிரஸ்னா என்ன? கூட்டாக இருந்தால் காங்கிரஸ்னு பேர். இப்போ காங்கிரஸ் அப்படி ஆயிடுச்சு. நான் சொல்கிறது தப்பில்லை. There is no stand. யாரை சொல்கிறதுனே தெரியல. இன்னொரு கேள்வி நான் வைக்க ஆசைப்படுறேன். பாஜக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக இப்போ இருக்கா? இருக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் இல்லையா? அதுதான் நான் உங்ககிட்ட கேள்வியா. என்ன கேள்வியா? அவங்க கூட்டணி வைக்க போறாங்க. மாநில செயற்குழு உறுப்பினரா நீங்க தானே? அதை மாநில செயற்குழு உறுப்பினர் எங்களுக்குள்ளே நான் பேசுறதுக்கு தான் நான் செயற்குழு உறுப்பினர். இதுக்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அவங்களும் பெரிய ஆளுங்க இருக்காங்க, பெரிய தலைகள் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. வி டோன்ட் ஹவ் எனி ரைட்ஸ் ஓவர் தட். அவங்க யாரோட சேர்ந்தாலும் அவங்களுக்கு ரைட்டு, இவங்க ஓகேப்பான்னு சொல்ல போகிறோம். கருத்துக்களை சொல்லுவோம் அங்கே, அந்த இடத்துல கருத்துக்களை சொல்லுவோம். வேணுமா வேணாமான்னு சொல்லுவோம். அது மீறி இல்லை இல்லை வேணும்னு சொன்னாங்கன்னா ரைட் எடுத்து போயிட்டு இது வேலையை பார். இப்போ பிஜேபியோட இணைந்து வருபவர்கள் தான் சட்டமன்ற தேர்தலில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிப்பாங்க. அதாங்க உண்மை, உண்மை ப்ராக்டிக்கலான உண்மை அதுதான். வேறு நான் யார் சொன்னாலும் வேறு எதாவது சொன்னால் நான் ஒன்றுமே பேச முடியாது. ராதா ரவி என்ன இப்படி சொல்கிறாரு, அவர் சொல்கிறது தப்பு. அவருக்கு என்ன தெரியும் அரசியல்? தெரியாது. விடு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு உங்களோட எல்லா வியூகத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. 2022 தான் சட்டமன்ற தேர்தல் வரும்னு சொல்லிட்டீங்க. உங்களை வந்துட்டு உள்ள பாஜகவுக்குள்ள ஒரு வேட்பாளராக பார்க்கலாமா? நான் அனையமாக நான் நிற்க மாட்டேன். எனக்கு இந்த வேட்பாளராக நிற்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது. எனக்கு அருகத கிடையாது. அப்படி சொன்னாலும் சரி, நான் நிற்க மாட்டேன். எலெக்ஷன் நான் நிற்க மாட்டேன். நிற்க மாட்டிங்களா இல்லை கிடைக்காதுங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதா? கிடைக்காது கிடைக்கின்றதுல செகண்ட் பாயிண்ட்டுங்க, நிற்க மாட்டேன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். என்ன நான் தானே கேட்கணும். என்ன தானே கேட்பாங்க?
ராதா ரவி சார் நீங்கள் நில்லுங்கன்னு நான் சொல்கிறேன், வேணான்னு சொல்கிறேன், வேறு யாராவது நிற்க வச்சுங்கன்னு சொல்கிறேன், நான் நிற்க மாட்டேன். ஐ வில் ப்ராபகேட் ஃபார் திஸ். அதுதான் எனக்கு கொடுத்த லைன். அதில் பெஸ்ட்டாக செய்வேன் நான். ஐ நோ வாட் டு டூ. உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே வெற்றியடைய மாலைமுரசு செய்தி நிறுவனம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை தமிழ் இளைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, ஒரே ஒரு சின்ன விஷயம், தயவுசெய்து இளைஞர்கள் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். ஒரு பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் வச்சு பாருங்கள். தயவுசெய்து எல்லாருமே இந்தியர்களாக இருங்கள். நன்றி, வணக்கம்.